நீங்க விளக்குல ஒரு காயின் போட்டு ஏலக்காய் போட்டு ஏத்துறது ரொம்ப நல்லது. அது என்ன காயினா? உள்ள வந்து ஒரு சில்வர் காயின் இருக்கும். ஓகே. முடிஞ்சா நீங்க 5 ரூபாய் நாணயம் போடலாம், இல்லைன்னா சில்வர் காயின் இல்ல ஒரு தங்க பொட்டு போட்டுட்டு ஏலக்காய் போட்டு ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பூஜா ரூம்ல கண்டிப்பா இருக்கணும்னு இருக்கிற ஏதாச்சும் இருக்கா? மஞ்சள், குங்குமம், ஒரு வாசன திராவியம், வாசன திராவியம் எதுனா ஒரு ஊதவத்தியோ, அது நல்ல சுத்தமான எண்ணெய் அது இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு நெய், சுத்தமான நெய் வச்சுக்கோங்க. பஞ்சுத்திரி இருக்கணும். நாளே வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸான நாள், அதை நம்ம தவறுதெல்லாம் இங்க பயன்படுத்துறோம். சனி என்ற நாளே அந்த கிரகமே ஒரு நல்ல கிரகம் தான். அதை நீங்க அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா சனீஸ்வரனோட படமே வச்சிருக்கேன், அதை நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, உள்ள கருமாரியம்மனுக்குள்ள இருக்கும் சனீஸ்வரனோட படம். அது நிறைய பேர் வந்து வைக்க மாட்டாங்க, ஆனா நான் திருநங்காறு சனீஸ்வரன் படத்தை வச்சிருக்கேன். இப்போ ஒரு பூஜை முறை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது அதுவும் ரொம்ப பெருசா எல்லாருமே இருக்காங்க. சோ என்னன்னு கேக்கலாம். இது இங்க பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். அந்த மேல எல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை எல்லாம் இருக்கும். இப்படி ஆடி தஞ்சாவூர் பொம்மை இருக்கும். அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ். இவங்க வந்து தாரா. தாரா நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து தாரா. தாரா வந்து லக்கி சாமன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தோனேஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வழிபடுற தெய்வம். ஆமா, பார்த்து கியூட். தாரா வந்து வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப, தாராலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும். பச்சை கலர்ல இருப்பாங்க, ரெட்ல இருப்பாங்க, ஒயிட்ல இருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷனு. நான் பச்சை கலர் தாரா வச்சிருக்கேன், ஏன்னா முருகர் வந்து பச்சை ஜேட் ஸ்டோன்ல இருக்கிறதுனால அது வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குத்து விளக்கு இருக்கும். இது நாச்சியார் கோவில் குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. இங்க ராமர் பட்டாபிஷேகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து நம்ம சத்யநாராயண பூஜை பண்றதுக்காக திருத்தணி முருகர் இருப்பாரு, பெருமாள் இருப்பாரு, அப்புறம் ஹயக்ரீவர் இருப்பாரு. இங்கேயுமே ஒரு குட்டி விளக்கு மீனாட்சி அம்மனுக்கு வச்சிருக்கேன். நீங்க விளக்குல ஒரு காயின் போட்டு ஏலக்காய் போட்டு ஏத்துறது ரொம்ப நல்லது. அது என்ன காயினா? உள்ள வந்து ஒரு சில்வர் காயின் இருக்கும். முடிஞ்சா நீங்க 5 ரூபாய் நாணயம் போடலாம், இல்லைன்னா சில்வர் காயின் இல்ல ஒரு தங்க பொட்டு போட்டுட்டு ஏலக்காய் போட்டு ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணெயும் நல்ல வாசனையோட இருக்கும். இப்போ விளக்க பத்தி சொல்லும் போது சிலவங்க சொல்லுவாங்க, இந்த டைம்ல விளக்கு ஏத்துனா நல்லது, நமக்கு காசு வரும், இல்லைன்னா பெருமை அந்த மாதிரி வரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நீங்க எந்த நேரம் வந்து நல்ல நேரம் நினைச்சு ஏத்தினாலும் சுவாமி வந்து அது ஏத்துப்பார். அது ராவுகாலமா இருந்தாலும் சரி, யமகண்டமா இருந்தாலும் சரி, உங்க மனசுக்கு நீங்க பியூரா இருந்தா அந்த விளக்கு ஏத்துனீங்கன்னா அது நல்ல விளக்கு தான். இப்ப நீங்க காலையில 5:30 பட் அப்புறமா ஆபீஸ்க்கு புஷ்கரா ஸ்டுடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு 8 to 8:30 பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளக்கு இது பண்ணிட்டு அப்புறம் வந்து குளிர் விட்டுட்டு அணையா தீபம் மட்டும் இருக்கும், கிளம்பிடுவேன். டெய்லி பூஜை பண்ணுவீங்களா? டெய்லியும் பூஜை பண்ணிடுவேன். டெய்லியும் பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு அழகா முந்திரியோ இல்ல திராட்சையோ இல்ல பாலோ அந்த நேரத்துல என்ன பலகாரம் படைக்கிறோமோ படைச்சிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அவங்களும் லக்ஷ்மி தான். அப்புறம் திருஷ்டிக்கு வந்து ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னு வச்சிருக்கேன். அப்புறம் திருச்சியில வந்து லக்ஷ்மி தாயா இருப்பாங்க, அவங்க இருக்காங்க, குபேரர் இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஆட்டுக்கல் எல்லாம் இருக்கும். அந்த காலத்துல ஆட்டுக்கல் எல்லாம் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்க வைக்க முடியாது, அதனால குட்டியா வாங்கி சொப்பு சாமான் மாதிரி வச்சிருக்கேன். இங்க ஃபுல்லாவே வந்து அவங்கதான். அப்புறம் இந்த குட்டி யானை இருப்பாங்க, யானை பார்த்தா யோகம் வரும்னு சொல்லிருக்கேன், எனக்கு பிடிக்குன்றதுனால வச்சிருக்கேன். இது வந்து விருதாச்சலம்ல இருக்கிற சிவன். இவங்க விருதகிரீஸ்வரர்னு சொல்லிட்டு, ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் அவர். நீங்க என்னைக்குனாச்சும் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. ருத்ராட்ச மாலை வந்து இது நான் எங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று மயில் தோகை வைக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கு. ஆமா, அங்க ஒரு பெரிய பார்த்துட்டே இருக்கு மயில் தோகை. இந்தாங்க மயில் தோகை வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கன்றனால எனக்கு மயில் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன். மயில் வளர்க்க முடியாதே, முடியாதே, முடியாதே. இப்போ நம்ம பூஜை ரூம்ல கண்டிப்பா இருக்கணும்னு இருக்கிற ஏதாச்சும் இருக்கா? மஞ்சள், குங்குமம், ஒரு வாசன திராவியம், வாசன திராவியம் எதுனா ஒரு ஊதவத்தியோ, அது
நல்ல சுத்தமான எண்ணெய் அது இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு நெய், சுத்தமான நெய் வச்சுக்கோங்க. பஞ்சுத்திரி இருக்கணும், காட்டன்னு சொல்லிட்டு மாடர்னைஸ்டு காட்டன்லாம் வாங்காதீங்க, பஞ்சுத்திரி இருக்கணும். அப்புறம் வத்திப்பெட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்போ நான் வந்து விளக்கு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அகல் விளக்கு மண் விளக்குன்னு சொல்லுவாங்க அது கூட வச்சுக்கலாம், நானும் கூட ஏற்றுவேன் அதை மண் விளக்கு. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சுவாமி படம் இல்லை உங்களுக்கு, நீங்க எப்படி ஒரு இடத்துக்கு போகும்போதும் வாங்கி வாங்கிடுவீங்களா இல்ல ஏதாச்சும் கோவிலுக்கு போகும்போது அந்த மாதிரி? கோவிலுக்கு போகும்போதும் வாங்குறது உண்டு, எனக்கும் பிடிக்கும் வாங்குறது. எனக்கு இருக்க ஒரே ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எல்லாமே வந்து என்னோட வீடு தான், மேஜர் ஹாபியும் அதுதான். அதனால நான் அதெல்லாம் வாங்கி என் வீடை நான் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிடுவேன். பார்த்தாலே தெரியுது எப்படி வச்சிருக்காங்கன்னு. எனக்கு இம்பார்ட்டண்டா என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் விட ஸ்மெல், இந்த ரூம்ல இருக்கிற அந்த ஆராவே ரொம்ப நல்லா இருக்கு. கற்பூரம் சொல்லியிருந்தாங்க அவங்க, பச்சை கற்பூரம் அது அந்த ஆராவே நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குது. அவங்க சொல்றாங்க அப்படி வச்சிருக்காங்க இப்படி வச்சிருக்காங்க, அதெல்லாம் அந்த ஸ்மெல்லே நமக்கு போதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு. இப்ப என்ன யூஸ் பண்றதா சொன்னீங்களே, எந்த எண்ணெய்? இப்போ நல்லெண்ணெய், எள்ளுல தயாரிக்கிற படல நல்லெண்ணெய் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது, சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. இந்த பஞ்சதீபம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சில நேரத்தில் கலப்படமாக இருக்கும், அதை தவிர்த்து நீங்கள் வந்து நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணாலே தீபம் வந்து நல்லபடியாக ஏந்தி இருக்கும். இப்போ திருத்தணி தான், திருத்தணி போனப்போ இப்போ அந்த கையில் இருக்கிற மார்க்ஸ்லாம் போச்சுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிராக்கல் உங்களுக்கு நடந்திருக்க? இல்லைன்னா அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளை நான் நேரில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இல்லாம, இல்லை அது அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மிராக்கல் எக்ஸ்பெக்டே பண்ணாத மிராக்கல் அந்த மாதிரி நடந்ததுன்னா? நான் வாழ்ற வாழ்க்கை எல்லாமே நன்றி உணர்வோடு அவர் கொடுத்தது தான். இப்போ நான் இருக்கிற வாழ்க்கை, இப்போ நீங்கள் என்ன பார்க்குற விதம், என்னோட ஸ்டூடியோ, நான் போட்டிருக்க உடுப்புலேருந்து வளையல்லேருந்து நெஜமுகாலேருந்து எல்லாமே அவர் கொடுத்தது, எல்லாமே ஒரு நன்றி உணர்வு. எனக்கு எப்போவுமே நன்றி உணர்வோடு திருத்தணி முருகனுக்கு வந்து நான் எப்போவுமே இருப்பேன். அதாவது இது அது நான் அவரை நேரில் பார்த்தேன், எனக்கு இந்த அற்புதம் என் வாழ்க்கையே அற்புதமாக தான் இருக்குது. ஸோ அவரை தவிர்த்து என் வாழ்க்கையில் வந்து வேறு யாரும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது, அதனால எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். திருத்தணி இல்லாம நீங்க ரொம்ப பிடிச்சு போற வேற? காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ரொம்ப போவேன். அப்புறம் என்னோட ஐயா ஸ்ரீபெரம்பத்தூர்ல இருக்கு, அவரோட பீடம் இருக்கு, அங்க போவேன். நிறைய கோவில்கள், கோவில் இதுதான் அதுதான் இல்ல, நிறைய கோவில்களுக்கு போவேன். சிறுவாபுரிக்கு போறது உண்டு, திங்கக்கிழமைனா சிறுவாபுரிக்கு போயிட்டு வருவேன். நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சது, அதனால ரொம்ப பிடிக்கும் எல்லா கோவில்களுக்கும் போறதுலாம். இப்போ திங்கக்கிழமைன்னு சொல்லும்போது அப்போ ஒவ்வொரு நாளைக்கு இப்போ புதன்கிழமை இது பண்ணக்கூடாது, செவ்வாய்க்கிழமை இது பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க? அப்படிலாம் இல்லை. திங்கக்கிழமை யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சிவனுக்கும் உகந்த நாள், விஷ்ணுக்கும் உகந்த நாள்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைனா நம்ம அம்பாளுக்கும் முருகனுக்கும் சொல்லுவாங்க. புதன்கிழமை வந்து எஸ்பெஷலாக நம்ம வந்து நரசிம்மருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு சொல்லுவாங்க. வியாழக்கிழமைனாலே குரு நாள் தான், வெள்ளிக்கிழமைனா அம்பாளுக்கு மட்டும் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. சனிக்கிழமைன்றது வந்து சிவனுக்கும் உகந்தது, சனீஸ்வரனுக்கும் உகந்தது, அப்புறம் விஷ்ணு சனி என்ற அந்த ஒரு நாளே வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸான நாள், அதை நம்ம தவறுதெல்லாம் இங்கே பயன்படுத்துகிறோம். சனி என்ற நாளே அந்த கிரகமே ஒரு நல்ல கிரகம்தான், அதை நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. எனக்கு ஆக்சுவலாக நான் சனீஸ்வரனோட படமே வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, உள்ள கருமாரியம்மனுக்குள்ளே இருக்கும் சனீஸ்வரனோட படம், அது நிறைய பேர் வந்து வைக்க மாட்டாங்க, ஆனால் நான் திருநள்ளாறு சனீஸ்வரன் படத்தை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்தாரு. இப்போவும் வந்து ஓரளவுக்கு நியாயஸ்தியாக நடந்துக்கிறேன்னா அவருக்கு கட்டுப்பட்டு தான், அதனால் எனக்கு சனின்ற நாளே ரொம்ப நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக சூரிய பகவானுக்கு வழிபாடு எல்லாமே, இந்த விவசாயம் சார்ந்து எல்லாமே பண்ணுறது, நம்ம வேலைக்காகலாம் வேண்டிக்கிறது, பிரத்யங்கரா தேவிக்கெல்லாம் வேண்டிப்பாங்க, ரொம்ப நல்லது. எல்லா நாளுமே நல்ல நாள் தான், நம்ம ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒதுக்கி இருக்கோம், ஆனால் எல்லா நாளுமே எல்லா சுவாமியும் நீங்கள் கும்பிடலாம். அதே மாதிரி இப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது இது பண்ணக்கூடாது, இல்லைன்னா இப்போ ஒரு பூஜா ரூமில் இது இருக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அப்படி ஏதாச்சும் இருக்கா? பூஜா ரூம்லையா பூவை சில பேர் போட்டுட்டு ரொம்ப நாள் அப்படியே வச்சுடுவாங்க,
இப்போ ஒரு பூ நீங்க போடுறீங்க, ஒரு வாரம் ரெண்டு வாரம் எடுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி வைக்காதீங்க. ஒரு நாள் பூ போட்டுட்டீங்கன்னா மறுநாள் அதை எடுத்துருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தீர்த்தம் வச்சிருப்பேன் எல்லாத்துலயுமே. தீர்த்தம் கண்டிப்பா நம்ம குடிக்கிற மாதிரி தான் தண்ணி வந்து தெய்வத்துக்கும் டெய்லியுமே தண்ணி வைக்கணும். அதே மாதிரி எண்ணெய் ஊத்திட்டு சில பேர் அப்படியே வச்சிருவாங்க, அந்த பச்சை கலர்ல மாறிடும், அந்த மாதிரியும் வைக்காதீங்க. அப்புறம் அட்லீஸ்ட் 2 weeks ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் சுவாமியை வந்து நல்லா குளிப்பாட்டி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வைங்க. அப்போ அது ஒரு ஆரா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்புறம் யாரும் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது எனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு வேண்டாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க, நீங்களுமே நல்லா இருந்துடுவீங்க. ஓகே, நம்ம இப்போ தீபமே தீர்த்தம். மிஸ் வாவ் தமிழ நேயர்கள் எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. குஷி படத்துல வர மாதிரியே நாங்க பண்றோம். நாங்க வந்து அழகா தீபத்தை ஏத்திட்டோங்க. இட் ஃபீல் சோ குட், சொல்லியே ஆகணும். இது பண்ணி முடிக்கும் போது எல்லாமே பார்க்கும் போது இட் ஃபீல் சோ குட் டு சிட் ஹியர். சோ நன்றி, ரொம்ப நன்றி எங்க வீட்டுக்கு வந்து எங்க பூஜை அறைய பார்த்து என்னோட சுவாமிகள் உங்க எல்லாருக்கும் நல்லபடி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எங்க திருத்தணி ஐயன் வந்து உங்களை எல்லாரையும் நல்லா வச்சிருக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அழகான கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்க பூஜை அறையெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.